ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி போக போகிற ஸ்பாட் எதுன்னா பதிமலை பாலமுருகன் டெம்பிள். இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போகணுன்னா, கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேயில் காகாசாவடி பிரிவுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். காகாசாவடி பிரிவுலேருந்து லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறம் உள்ளே நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் குமித்துப்பத்தி பிரிவுன்னு ஒரு போர்டு வரும், அங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் எடுக்கணும். அங்கே பார்த்திங்கன்னா குமித்துப்பத்தி 2 கிலோமீட்டர்னு போட்டிருப்பாங்க. இங்கேருந்து குமித்துப்பத்தி ஊருக்கு 2 கிலோமீட்டர். குமித்துப்பத்தி ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் அங்கே நீங்கள் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் சிஎம்எஸ் காலேஜ் போர்டு வரும், அப்புறம் அங்கேருந்து லெஃப்ட்டு. சிஎம்எஸ் காலேஜ் போர்டுலேருந்து லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், அப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். இதாங்க பதிமலை பாலமுருகன் டெம்பிள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருஷம் பழமையான கோவில். இது ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறாங்க, அவங்க வாழ்ந்த தடயமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாறைக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட தடயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ நம்ம மலைக்கு மேலே இருக்க கோவில் போவோம். நீங்கள் படிக்கட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போதே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வரும், அங்கே நின்று கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே காடாக இருக்கும், பார்த்து நீங்கள் நல்லா ரசித்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம். முதல்ல அந்த கோவில் படிக்கட்டுலாம் கிடையாது, அப்படியே பாறை மேலே தான் ஏறி வரணும். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த படிக்கட்டுலாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் பார்த்தா ஏறணும், ஏன்னா இந்த இடத்துல நான் நிறையா அட்டைப்பூச்சி பார்த்தேன், அட்டைப்பூச்சி அப்புறம் அரணை இந்த மாதிரி நிறைய பார்த்தேன். இப்போ நான் கோவிலோட பாதூரம் தான் வந்திருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல நின்று பின்னாடி திரும்பி பார்த்தாலுமே வியூஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஓகே, இப்போ நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம். மேலே ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்த கிணறு பார்ப்பீங்க. இந்த தீர்த்த கிணறுல எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் தண்ணி வத்தவே வத்தாதான். கடும் வெயில் காலத்தில் கூட இந்த தீர்த்த கிணறுல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. தீர்த்த கிணறுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சமையலறை இருக்குது. இந்த சமையலறை தான் சுற்றி இருக்க கிராம மக்கள்லாம் விசேஷ நாள் அன்றைக்கி 1 கோடி இங்கே சமைச்சு அப்புறம் மேலே எல்லாம் போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. போன தடவை இந்த கோயிலுக்கு நான் வந்தப்போ இந்த லொக்கேஷனோடு நின்றுட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேயே பயம் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன், ஏன்னா அன்றைக்கி நான் தனியாக வந்தேன், சுற்றி ஆளுங்க யாரும் இல்லை, அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரெண்டோட வந்ததுனால கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு, சரி மேலே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை மேலே இருக்க முருகர் கோயில். இன்னைக்கு இதோட செம காத்து வெயில் காத்துருச்சு, ஆடி மாதம் வர்றது. நான் வந்தது ஜூலை எண்டு தான், ஜூலை எண்டோ ஆகஸ்ட் 1st வீக்கோ வந்தேன். இங்கே இது ஒரு கோவில் சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்மன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் காற்றோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு 1/2 அன் ஹவர் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே மேலே வெயில் அடித்தா கூட காற்று இங்கே நல்லா வரும், நல்லா சில் காற்றாக வரும். சூப்பராக நீர் ரெஃபரன்ஸ் இது. அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போகலாமா? இந்த தீர்த்தக்கு நான் டாப் வியூலேருந்து எடுத்திருக்கேன் பாருங்க. எடுத்து போறீங்களா? எப்படி போகலாமா? நான் போகலாம். நீங்கள் நான் வந்து முன்னாடி வீடியோவில் தெரியாது, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பின்னாடி வரணும். இப்போ மலையிலேருந்து நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு ஒரு ரூட் பாத் போகும். அந்த ரூட் பாத்தில் போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் அந்த குகையை ரீச் பண்ணிடலாம். நான் இந்த இடம் பெரிய நாய்க்கு பாளையம் சைடு எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா நேராக ஒரு பாத்து போகும், ரைட்டில் ஒரு பாத்து போகும். நம்ம ரைட்டில் போகிற பாத்து தான் எடுக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிங்களுக்கு நடுவில் நம்ம குமிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்து நல்லா குமிஞ்சு போகணும். பார்த்து பார்த்து இங்கே பாருங்க, இந்த காலத்தில் வாங்கியிருக்கானு பாருங்க. போட்டோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த குகை. இதில் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட அடையாளம்லாம் இருக்குங்க. இந்த கல் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த அடையாளங்கள். உள்ளே அப்படியே கோகுக்குள்ளே போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது பா செம்ம வியூங்க. இதெல்லாம் சான்ஸ் இல்லை, நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. இங்கே வரேன் ஜி, இங்கே வருங்க. என்ன வண்டா? ஆ ஏற முடியுமா அந்த இடத்துல? போகலாம் ஜி. ஆ போகலாம் போகலாம். பார்த்து மொபைல் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஸ்லிப் ஆகிடும். வேணா ஜி, ஒரு 2 கை யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க்கெல்லாம் வாய்ப்புகள் ஓட்டுக்கோங்க. இருக்கணும்.
ரெண்டு கை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த பாறை. இந்த பாறைக்கு பின்னாடி கோவில் இருக்குன்னு சொல்லியிருந்து தெரியுமா, அந்த லொக்கேஷன் இதுதான். ஒரு குழந்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2000 வருஷம் பழமையான கோயிலையும் பார்த்தாச்சு, ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடத்தையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மை சைக்கிளிங் ஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சி ஆல் த நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரம் வெங்கடேஷ்.